மிக அருகில் நம் கண்களால் காணக்கூடிய ஒரு நட்சத்திரம், ஆம், நமது சூரியன்தான். நமது சூரியன், அவற்றை பற்றி நாம் பல விடயங்களை அறிந்துள்ளோம். அடைய 500 நொடிகள் ஆகும். நிமிடத்திற்கு 8.20 நிமிடத்திற்கு மேல் எடுத்துக்கொள்கிறது. மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்பேஸ் ப்ரோப், பார்க்கர் சோலார் ப்ரோப், சமீபத்தில் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. அவற்றின் உச்சபட்ச வேகம், நம்மை வியப்படைய வைக்கும் வேகம், கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் 692,000 கிலோமீட்டரை சென்றடையும் அவ்வளவு வேகம். அந்த வேகத்தில் சென்றாலே நாம் சூரியனை அடைய 4-5 மாதங்கள் எடுத்துக்கொள்கின்றது. இப்போதைய தகவல், நம்மை பொறுத்தவரையில் வேகம் மிக அவசியமான ஒன்று தான், சில விண்வெளி தகவல்களை பெறுவதற்கு. ஆனால் இப்போது இருக்கும் வேகம் மிக குறைவு, மிக மிக குறைவு, நமது ஆர்வத்தை பொறுத்த மட்டில். சரி, நாம் ஒரு பெரிய பயணத்திற்கு தயாராக வேண்டும். அது பெரிய பயணம், அதிவேக பயணம். அப்படி பயணிக்கையில் சில அற்புதமான ஆச்சரியம் ஊட்டும் தகவல்களை நாம் பெறலாம். நாம் அறிந்தவரை நட்சத்திரங்கள் இந்த பயணத்திற்கு ஏற்றது. அந்த வகையில் நமக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம், மிக மிக அருகில் உள்ள நட்சத்திரம் ஆல்பா சென்டாரி. நமது சூரியனிலிருந்து ஆல்பா சென்டாரி நட்சத்திரம் அமைந்து உள்ள தூரம் கிட்டத்தட்ட 4.22 ஒளியாண்டுகள். ஒளியாண்டுகள் என்றால் என்ன? ஒளியானது ஒரு ஆண்டு முழுக்க பயணம் செய்யும் வேகம். ஒளி ஒரு நொடி பொழுதில் 300,000 கிலோமீட்டர் தூரத்தை அடையும். அப்படி இருக்கையில் ஒரு நொடியில் 300,000 கிலோமீட்டர் தூரத்தை அடைகின்ற ஒளியானது ஒரு வருடம் முழுக்க எவ்வளவு தூரத்தை அடையும்? அதுதான் ஒளியாண்டு. சரி, ஒளி வேகத்தில் பயணம் செய்தால் ஆல்பா சென்டாரியை அடைய எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளலாம் என்றால், ஆம், சரி, நீங்கள் நினைப்பது கிட்டத்தட்ட 4.22 வருடங்கள், அதாவது 4 வருடங்களுக்கும் மேல். ஆனால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூற்றுப்படி எந்த ஒரு பொருளும் ஒளியின் வேகத்தை மிஞ்ச முடியாது. சரி, கற்பனையாக நாம் ஒளியின் வேகத்தை அடைந்தால் அந்த நட்சத்திரத்தை, அதாவது ஆல்பா சென்டாரியை நாம் அடைய 4.22 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கின்றது. சரி, மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் நாம் பயணம் செய்வதாக நினைத்து கொள்ளுங்கள். அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆல்பா சென்டாரியை அடைய எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளும் என்றால் பின்வருமாறு காணலாம். மனிதனால் அனுப்பப்பட்ட ஒரு தொலைதூர விண்கலம் அது. அவற்றின் பெயர் வாயேஜர் 1. 1 மணி நேரத்தில் வாயேஜர் 1 35,000 கிலோமீட்டர் வேகத்தை செல்லும். அப்படி நாம் சென்றாலே ஆல்பா சென்டாரியை கிட்டத்தட்ட 70,000 வருடங்களை கழித்து தான் நாம் அங்கு சென்று அடைய முடியும். மீண்டும், 1 மணி நேரத்தில் வாயேஜர் விண்கலமானது 35,000 கிலோமீட்டர் தூரத்தை அடையும். அவ்வளவு வேகத்தில் நாம் பயணம் செய்தால் நமது சூரிய குடும்பத்திலிருந்து ஆல்பா சென்டாரியை, அந்த நட்சத்திரத்தை அடைய 70,000 வருடங்களுக்கும் மேல் எடுத்துக்கொள்கின்றது. ஒரு மனிதனின் சராசரி ஆயுட்காலம் நாம் அறிந்த ஒன்றுதான், 79 வருடங்கள். அப்படி இருந்தால் 70,000 வருடங்களில் நாம் எத்தனை தலைமுறையை கடக்க வேண்டும்? ஆஹா, அற்புதம், கிட்டத்தட்ட 886 தலைமுறையை நாம் கடக்க வேண்டியுள்ளது. அதாவது நமக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரத்தை சென்று அடையவே இவ்வளவு காலம் என்றால் அடுத்து நாம் பார்க்கும் நட்சத்திரம் மிக தூரம், மிக அதிக தூரம். வாருங்கள் சென்று பார்க்கலாம். நமது பால்வீதி மில்கிவே கேலக்சி விட்டம் கிட்டத்தட்ட 100,000 ஒளியாண்டுகள். நாம் ஒளியின் வேகத்தில் சென்றாலே ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனையை சென்றடைய 100,000 வருடங்கள் ஆகும். சரி, மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட விண்கலம் வாயேஜர் 1 நாம் பயணம் செய்கிறோம். அது மணிக்கு 35,000 கிலோமீட்டர் வேகம் கொண்ட ஒரு விண்கலம்.
அந்த பயணம் நாம் எடுத்து சென்றால் பால் வீதியை கடக்க எவ்வளவு வருடம்? ஆச்சரியம், ஆனால் உண்மை. 175 கோடி வருடங்களை எடுத்துக்கொள்ளும். நாம் ஒரு முனையிலிருந்து மறுமுனை செல்ல வாயேஜரில் பயணம் செய்தாலே 175 கோடி வருடங்களாகும் நமது பால் வீதியை கடக்க. சரி, நமது பால் வீதிக்கும் வெளியே ஒரு நட்சத்திரம். அவற்றின் பெயர் J1149+2223MACS லென்ஸ்டு ஸ்டார் 1. நமது அப்சர்வபிள் யூனிவர்ஸ் பாதி தூரத்தில் உள்ளது, கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நாம் அனைவருக்குமே தெரியும், நமது அப்சர்வபிள் யூனிவர்ஸ், நாம் அறிந்த பிரபஞ்சத்தில் பாதி தூரம் நாம் பயணம் செய்தால் இந்த நட்சத்திரத்தை காணலாம். அவற்றின் பெயர் J1149+2223MACS லென்ஸ்டு ஸ்டார். இது ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டார் அண்ட் வெரி வெரி பிக் ஸ்டார் கம்பேர்ட் டு அவர் சன். மற்றும் ஒரு ஆச்சரியம், அந்த நட்சத்திரத்தில் இருந்து வரும் ஒளி நமது பூமியை வந்து அடைய 9 பில்லியன் வருடங்களை எடுத்துக்கொள்கிறது. ஆக ஒளியின் வேகத்தில் சென்றாலே நாம் அங்கு செல்ல 9 பில்லியன் ஆண்டுகள் ஆகும். அந்த நட்சத்திரம் J1149 லென்ஸ்டு ஸ்டாரை நாம் ஒளியின் வேகத்தில் பயணம் செய்தாலே 9 பில்லியன் வருடங்கள் ஆகும். நாம் முன்பு பார்த்தோம், நாம் சூரியனை அடைய எவ்வளவு நேரம் ஆகும்? நமக்கு அருகிலுள்ள நட்சத்திரத்தை அடைய மனிதனால் உண்டாக்கப்பட்ட ஸ்பேஸ் கிராஃப்ட் 70,000 வருடங்கள் ஆகும் என்று. பால் வீதியை அடைய 175 கோடி வருடங்கள் எடுக்கும் என்றும் நாம் பார்த்தோம். அப்படி இருக்கையில் இந்த J1149+2223MACS லென்ஸ்டு ஸ்டார் ஒன்றை நாம் அடைய, அதுவும் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விண்கலத்தால் என்றால் எத்தனை வருடங்கள் என்று கணக்கிட்டால் வார்த்தைகள் இல்லை. எனது அறிவுக்கு எட்டவில்லை. முடிந்தால் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். 100,000 ஒளியாண்டை நாம் 175 கோடி வருடம் கழித்துத்தான் அடைகிறோம். நமது பால்வீதியை 175 கோடி வருடங்கள் ஆகும் நாம் கடக்க. அதுபோல 9 பில்லியன் ஒளியாண்டுகள் தூரத்தில் உள்ள அந்த நட்சத்திரத்தை அடைய வெறும் 35,000 கிலோமீட்டர் வேகத்தை செல்லும் நமது விண்கலம் சென்று அடைய எத்தனை வருடங்கள் எடுத்துக்கொள்ளும்? நண்பர்களே, சற்று முயற்சி செய்து எனக்கு பதிவிடவும். நன்றி. இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ். தேங்க்யூ.